ஆதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதாகிருதி ஸ்ரீபராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேஷ புரோஹிதான் ஸ்ரீவத்சாங்க சுத ஸ்ரீமான் ஸ்ரேயசே மே புபூயசே ஸ்ரீயை சமஸ்த சிதசித் விதான வியசனம் ஹரேஹே அங்கீகாரி விராலோகை சார்த்தயந்தியை கிருதோஞ்சலி. நம்ம இப்போ 57வது ஸ்லோகம் பார்க்க போறோம். ஔதாரிய காருணிகதாசிரிதவத்சலத்வ பூர்வேஷு சர்வம் அதிசாயிதம் அத்ர மாதா ஸ்ரீரங்கதாம்னி யதுதான்யதுதாரந்தி சீதாவதாரமுகம் ஏததமுஷ்ய யோக்யா. அதாவது ஒரு விதமாக தாயாருடைய மங்கள குணங்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டியினுடைய ஸ்ரீ பெருமாளுடைய சிருஷ்டியில் அவளுடைய பங்கு ஏற்படுகின்றதையும் பெருமாளுக்கு எப்படி ஆஸ்வாசனப்படுத்துகிறாள், பெருமாளுக்கு எப்படி அவள் அனுகூலமாக இருக்கிறாள் என்ற விஷயங்களை எல்லாம் விதவிதமாக சாதித்த பட்டர் ஒரு மாதிரியாக முடிக்கும் தருவாயில் உள்ளார் ஸ்தோத்திரத்தை. அது இப்போ ஸ்ரீரங்கத்துல என்ன விசேஷம் அப்படின்னு சொல்றதுக்காக ஸ்ரீரங்கத்துல தாயாருடைய விசேஷங்கள் என்ன அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு சில விசேஷங்களை சொல்லணும்ன்றதுக்காக சொல்ற. அதுல ஔதாரியம் காருணிகத்தை என்ற கருணை இதையை ஆசிதாளத்துல வாத்சல்யம் இப்படிப்பட்ட அநேக குணங்கள் இருக்கிறதே இவைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஒன்றை காட்டிலும் ஒன்று உயர்த்தியாகவே தெரிகின்றன என்று சாமான்யமாக சொல்லிவிட்டு எந்த குணத்தை நாம் முசத்தியாக சொல்ல வேண்டும் என்று புரிகிறதே இல்லாதபடி எல்லா குணங்களும் ஒன்றை ஒன்று ஏறெடுத்து பார்த்தால் ஒன்றை ஒன்று ஒப்புமைப்படுத்தி பார்த்தால் ஒவ்வொன்றும் உயர்ந்தவைகளாகவே தோன்றுகின்றன என்பதை முதல் இரண்டு வாக்கியங்களால் சாதிக்கிறார். ஔதாரிய காருணிகதாசிரிதவத்சலத்வ பூர்வேஷு இவை முதலான எண்ணற்ற குணகணங்களில் சர்வமதிசாயித்த மந்திர மாதா அத்த இந்த ஸ்ரீரங்கத்துல ஒவ்வொன்றுமே அதிசாயித்தம் அதிசயமாக தோன்றக்கூடிய அளவிற்கு உள்ளது. இப்போ அத்த அப்படின்னு சொன்னது என்ன அர்த்தத்துல அத்தன்னு இருக்குனாக்க ஸ்ரீரங்கநாச்சியாராக எந்த ஒரு அர்ச்சா திருமேனியில தாயார் இருக்காரோ இந்த அர்ச்சா திருமேனியில இத்தனை குணங்களும் ஒன்னோடு ஒன்று போட்டி போட்டு கொண்டு நான் ஒன்று நான் தான் உயர்ந்தது என்று இருக்கின்றன என்று சொல்வதற்காக அந்த அகமகாமிக்காந்தே சம்பந்தமாக நாங்கள் கூட பார்க்கணும். ஒவ்வொரு சம்பத்தி ஒவ்வொரு விஷயத்துடைய தாயாருடைய சம்பத்தி அகமகாமிக்கையா சாதிக்கிறார்கள். அந்த மாதிரி இந்த இடத்துல ஔதாரிய கார்த்திக தாசிக வசனத்தான அநேக குணங்கள் ஒவ்வொன்றும் அதிசாயித்த மந்திரமாக இந்த ஸ்ரீரங்கநாச்சியாரான அர்ச்சா திருமேனி தமிழ்பொழுது ஒவ்வொரு குணமுமே உன்னோட ஒண்ணு அதிசாயித்தமா இருக்கு. அதிசாயத்துக்கு அது உயர்ந்தது போல தோணும். அடுத்த குணத்தை எடுத்து பார்த்தா அதுதான் உயர்ந்தது போல தோணும். இதே குணத்தை எடுத்து நோக்க போனால் அதுதான் உயர்ந்த குணமோ தயாருடைய என்று தோன்றும் அளவிற்கு ஒவ்வொன்றுமே அதிசாயித்தமாக இந்த திருமேனியில் தோற்றம் அளிக்கின்றன. அந்த மாதிரி சேவிக்கச்சதா புரியும். தாயாரை எப்படி சேவிக்கணும்னே சொல்லித்தர இத்தனை குணங்களும் ஒன்றோடு ஒன்று போட்டி கொண்டு தான் உயர்ந்ததாக தெரிகின்ற அளவிற்கு அவருக்கு எப்படி திவ்ய தரிசனமானது தாயாருடைய கிருப்பையினால கிடைக்கிறதோ அந்த மாதிரி நமக்கும் கிடைச்சதுனால்தான் அதை புரிஞ்சுக்க முடியுமே தவிர இல்லைன்னா நம்ம சொல்றதை கேட்டு சொல்லிட்டு இருக்க வேண்டியதான் கிளிப்பிள்ளை மாதிரி. அதை அனுபவிக்கணும்னா நம்ம ஸ்ரீரங்கத்துல போயிட்டு இந்த உணர்வோடு நம்ம பெரும் தாயாரை சேமிச்சோம். ஆஹா, நீ வெள்ளிக்கிழமை நீங்க எப்படினாலும் இதனால் திறக்காத கோவில் நீலேருந்து திறக்கிறது போய் தாராளமா சாயங்காலம் பெருமாளை சேவிக்கிறதுக்கு அவகாசம் கிடைக்கும். நீ அதே மாதிரி சேவிக்கணும். உங்க எல்லாரையும் நினைச்சிட்டு சேவிக்கிறேன். ஔதாரிய காரணிகதா ஆசிரித வத்சலத்துவம் முதலிய இவை முதலான எண்ணற்ற குணங்கள் சர்வம் எல்லாமே அதிசாயிதம் ஒன்றையொன்று போட்டி போட்டுக் கொண்டு நான் உயர்ந்தவன் என்று சொல்லும் அளவிற்கு ஒவ்வொன்றும் உயர்ந்தது என்று சாதித்துவிட்டு இதன் தவிர இதெல்லாம் வந்து நித்திய பூத்தில இருக்கிற தாயாருக்கும் இருக்கிற குணங்கள் சேராக தாயாரிடத்துல இந்த குணங்கள் எல்லாம் தெரியல
நளினி மாமி கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க, நளினி மாமி கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க, சுவாமிக்கு சொல்றது கேட்கவே இல்லை. இந்த சிவ திருமேனியானது அந்த அளவுக்கு குணநலன்களை எடுத்து காட்டுவதற்கு உள்ளன என்று தாற்பயம். இது இந்த திவ்ய திருமேனி எப்படிலாம் இருக்குன்னா, உயர் நலன்களை ஸ்பஷ்டமாக காண்பிக்கும் கண்ணாடி போன்று விளங்கக்கூடிய திருமேனி. இதுக்கு வேற கண்ணாடி தர வேண்டாம், திருமேனியே ஸ்பஷ்டமாக எல்லா குணங்களையும் உணர்த்துகின்றன. இப்படி சேவிக்க தெரிஞ்சுக்கணுமே நம்ம தயாரே. அது ஸ்ரீரங்க சாமி எதுதான் அந்நதுதாவரந்தி சீதாவதார முகம் ஏற்ற மனுஷ்ய யோக்கியா. அதாவது இன்னொரு விசேஷமான விஷயத்தை சாதிக்க போறாரு. இவர் சாதாரணமாக எல்லா குணங்களும் திகச்சிறமேனியில் தெரிகின்றன என்று சொல்லிவிட்டு மேலும் உதன்னு சொன்ன அண்டுன்னு அர்த்தம். இந்த இடத்துல உத உதன அசவான ஒரு அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல உதன மேலும் அது மட்டுமன்றி இவ்வளவு குணங்களும் திருமை திகச்சிறமேனியில் நான் முந்தி நீ முந்தி என்று வெளிப்படுவதற்கு கூட அத்துடன் அந்நியத்து சீதாவதார முகமுதாகரந்தி. இந்த அர்ச்சா திருமேனியை தவிர அந்நியத்து ஏதோ ஒரு சீதா பிராட்டியாக அவதரித்தால் இந்த ரங்கநாயகி தாயார் முதலான விஷயங்களை இதிகாச புராணங்களை கொண்டு பெரியவர்கள் எப்படி உணர்த்துகிறார்களோ அவைகள் அந்த சீதாவதாரம் முதலியவைகள் என்னடானால் அமுஷ்ய யோக்யா. இந்த அர்ச்சன் திருமேனியில தாயார் ஏழ்றதுக்கு முன்ன எடுத்த ஒரு எக்ஸசைஸ். அது அதுக்கு முன்ன தான் பழக்கப்படுத்திக் கொண்டதுதான் சீதா திருமேனி எல்லாம். சீதையாகவும் ருக்மிணியாகவும் என வெவ்வேறு அவதாரங்கள்ல தாயார் கூடவே பிறந்து என்ன பண்ணார்னா, தான் ரங்கநாயகி தாயாராக அவதரிக்கும் போது எல்லா குணங்களுடனும் திருமேனியில் விளக்க வேண்டும் என்பதற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட பயிற்சிகள் தான் சீதா அவதாரம் இத்தியாதி இத்தியாதி முதலா இது முதலானவைகள் என்றும் இது வந்து பட்டரே சாதிக்கிற யுக்தி. இது தவிர சீதாவதாரம் இத்தியாதி விபவாவதாரங்கள்லாம் இருக்கே, அந்த விபவாவதாரங்கள்லாம் என்னதுன்னா விபவாவதாரங்கள்லாம் இந்த சீதராட்சியாரான அர்ச்சா திருமேனியை ஏற்றுக்கிறதுக்கு எடுத்துக்கொண்ட பயிற்சிகள் தான் அப்படின்னு சொன்ன சாட்சாத்தாக தாயாரே இங்க ஏழுந்த சமயங்கள்லாம் கூட சீதா ருக்மிணி இத்தியாதி ரூபத்துல ஏழுந்ததெல்லாம் கூட பயிற்சிகள் தான். அப்படின்னா பயிற்சியை காட்டிலும் அது எங்க பிரதர்சனமோ அந்த இடத்துல இன்னும் அழகாக தான் இருக்கும். சாதாரணமாகவே அதுக்கான பயிற்சி எடுக்கிற காட்டுல எக்ஸாக்டா அதை எப்ப எக்ஸிபிட் பண்றாரோ அப்படின்னா அதிகமான அழகு தானே இருக்கும். அது ஒண்ணு சந்தேகமே இல்லையே. அதனால சீதாவதாரம் பயிற்சி தான் என்றால் இந்த ஸ்ரீரங்கநாச்சியாருடைய திகச்சிறமேனி எப்படி நாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் என்று நானே புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இந்த ஸ்லோகத்துல எப்படி சாதிக்கிறாருன்னா, அவதாரிய காரணிகதா ஆசிரித வத்சலத்துவம் முதலான அநேக குணங்களில் தர்மம் ஒவ்வொன்றும் அத்த இந்த ஸ்ரீரங்கநாச்சியாரான ஆச்சியாராக ஏற்றிருக்கிற இந்த திகச்சிறமேனியில் ஹே மாதா அதிசாயிதம் உயர்ந்ததாகவே தோன்றுகிறது. ஒன்றை ஒன்று உயர்ந்ததாகவே, ஒன்றை காட்டிலும் ஒன்று மற்றொன்று உயர்ந்ததாக தெரிகிறது. இது மூணு தான் சொல்றேன், மூணு குணங்கள் வச்சுக்கூடாது, எல்லா குணங்களும் அர்த்தம். இவை முதலான தேசப்பூர்வேஷுன்னு சொல்றாரு பாருங்க, ஆசித வத்சலத்துவ பூர்வேஷு குணேஷு குண ததிஷு குண கிராமங்களில் குணத்தினுடைய சமூகங்களில் சர்வம் ஒவ்வொன்றும் அத்த இந்த தாயாருடைய விஷயத்தில் அசிசாட்சம் ஒன்றுக்கு ஒன்று மேலாக விளங்குகின்றோம். அப்படி தெரிவிக்கணும். ஜெகத்காரணத்துவம் தெரியுதா, தாயாரிடத்துல ஜெகத்காரணத்துவம் தெரியுது. ஏன்னா இந்த லோகத்துல இருக்கிற எந்த வஸ்துக்கும் இவள் தான் காரணம் இருந்திருக்க முடியும். தயை தெரியறதா தெரியுது, இன்னும் மத்த ஔதாரியம் தெரியறதா தெரியுது. எங்க தெரியறது நீங்க தான் கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கணும். அது வாசனை வருதா நெய் குத்திருக்காளா இல்லையா நம்ம அல்வா வாங்கிச்ச கண்டுபிடிக்கிறோமே. இதெல்லாம் நம்ம திக்க திருமேனியில கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கத்துக்க வேண்டாமா? அதெல்லாம் தான் இங்க மக்கள் சாதிக்கிறார். இத்தனை குணங்களும் திவ்ய திருமேனியில் நான் உண்டு உண்டு என்று அவருக்கு தோன்றுகிறது, நமக்கும் தோன்றும். தாயாரதான் பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீரங்க காந்தி எதிர்த்து அங்க உதாவரந்தி சீதாவதார முகம் அத்திர மாதா அத்திர ஸ்ரீரங்க காந்தி அதிசாயித்தம் அப்படின்னு சொல்லிட்டு
முதலிய மைகளை முதலிய தாயாருடைய அவதாரங்களை இதிகாச புராணங்களை கொண்டு சான்றோர்கள் நிரூபிக்கிறார்களோ அவைகள் அந்த சீதாவதாரம் இத்தியாதி அங்க பண்ண லீலைகள் எல்லாம் அமுஷ்யோக்கியம். இப்போ அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ரங்கநாயகி தாயாராக தான் அவதரிப்பதற்கு முன்பு எடுத்துக்கொண்ட பயிற்சிகள் தான் அந்த சீதாவதாரம் முதலியவைகள் என்றால், சீதையாக எங்கள் இருக்கும் போது ராட்சசிகளை ரட்சித்த விதமும், சீதையாக இருந்த போது ராவணனுடன் பேசின பேச்சும், நேர மைத்ரி பவத்துதே என்று சொன்ன வார்த்தைகளும், இன்னும் எத்தனையோ வார்த்தைகள் எல்லாம் அவள் எடுத்துக்கொண்ட பயிற்சிகள் என்றால் ஸ்ரீரங்கத்தில் இன்னும் எவ்வளவு சிறப்பாக விளங்குகிறாள் அவள். நமக்கு நாம் எதை கேட்டாலும் கொடுப்பாள் அல்லவோ இத்தியாதி குணங்கள். சீதை சீதாவதார சமயத்தில் சீதை எப்படி நடந்து கொண்டாளோ அவ்வளவும் பயிற்சி என்றால், அவ்வளவும் அவள் அதற்காக எடுத்துக்கொண்ட தகுதி தன்னை தான் ஸ்ரீரங்கநாச்சியாரா திருமேனியில் விளங்கும் போது என்னென்ன மாதிரி இருக்கிறதுக்கு எடுத்துக்கொண்ட பயிற்சிகள் தான் என்றால், ரங்கநாச்சியார் இன்னும் அதை காட்டிலும் உயர்ந்ததாக இருக்கிறாள் என்று தாத்பரியம். சோ தாயார் ஆசிரியா கிடைக்காததே கிடையாது என்ற நிலை ஏற்படும் அப்படின்றது நம்மளுக்கு இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். ரொம்ப அழகான ஸ்லோகம் தான். இத எப்படி புரிஞ்சுக்கணும்ன்ற விதத்துலதான் நம்மளுக்கு வித்தியாசம் வரணும் மனசுல அப்படின்னு ஓரளவு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி புரிஞ்சுக்கணுமோ அப்படி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஔதாரிய காருணிகதாசிதவத்சலத்வ பூர்வேஷு சர்வமதி சாயிதமத்ர மாதாம் இதோடனில்லாம ஸ்ரீரங்கதாம்பி எதுதான் எதுதாஹரந்தி சீதாவதாரம். சீதாவதாரம் முதலியவைகளை இந்த ரங்கநாயகி தாயார் தான் எடுத்தாள் என்று எந்த ஒரு அது அவருடைய அவதாரங்களை பற்றி சொல்லுகிறார்களோ, அவருடைய திவ்ய சரித்திரத்தை பற்றி இதிகாச புராணாதிகளில் பறக்க பேசப்பட்டுள்ளதோ, அவ்வளவு குணங்களும் அவள் தான் பயிற்சி எடுத்து அதன் மூலமாக தேர்ச்சி பெறுவதற்கு ஏற்ற குணநலன்களை பெற்று அதற்கு அப்புறம் ஸ்ரீரங்கதாமினி மோதசே எப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல அங்கங்க செலக்ட் பண்ணிடுவா, அங்கங்க செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தானே உலக அழகியாவே ஆக்குவா லோகத்துல. அந்த மாதிரி யூனிவர்சல் அழகி யாருன்னா தாயார் தான் எல்லா வருஷம். மற்றதெல்லாம் சும்மா போனா போடுதுன்னு ஐயோ பாவம்னு கொடுக்குறா இருக்கு லோகத்துல. வசுதா யாருக்குடா யூனிவர்சல் அழகின்னு யாரடா சொல்லணும்னா தாயாரதான் சொல்லணும். அவள் எடுத்துட்ட பயிற்சி தான் சீதா அவதாரம். இப்ப நான் புரியுது விதவிதமான அவதாரங்கள்ல தான் பயிற்சி எடுத்துக்கொண்டு, ஏன்னா இப்ப சாதாரணமா உலக அழைச்சி போட்டு எவ்வளவு பயிற்சி எடுக்கிறா, அந்த மாதிரி லோகத்திலேயே ரங்கநாயகி தாயார் தான் வசத்தின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பயிற்சி எடுத்தது எங்கதான சீதா அவதாரம் முதலான சொல்றதுல தாத்பரி பற்ற எவ்வளவு அழகா விஷயத்தை சாதிக்கிறாருன்னா, தாயாரை சேமிச்சா எவ்வளவும் எவ்வளவு மனசுல வச்சுட்டு சேமிக்கணும். அடி ரொம்ப அழகா இருக்கு ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். எல்லாரும் அந்த சீதாயா அவதரிச்சவள் தான் இவள்னு சொன்னா கூட இந்த விசேஷம் கிடைக்காது நம்மளுக்கு. சீதையா அவதரிச்சவள் ரங்கநாயகி தாயார் தான் அப்படின்னு சொன்னாக்க நம்மளுக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா சீதாவதாரம் முதலியவைகள் இவள் ரங்கநாயகி தாயாராக எழுதுவதற்கு எடுத்துக்கொண்ட பயிற்சியில ரங்கநாயகி தாயார் எப்படி இருக்கா பாருங்க, அந்த திவ்ய திருமேனியில நம்மளுக்கு வந்து போகச்சா நம்மளுக்கு அந்த தாயாருடைய குணங்கள் மொத்தம் அப்பியராறா மாதிரி நம்மளால சேவிக்க முடியறதா பாருங்க. அங்க போனாலே உடனே 2 நிமிஷத்துல தள்ளி விடுறேன், நம்மளுக்கு அவ்வளவையும் மனசுல வச்சுட்டு தாயாரை சேவிக்க முடியாத போயிடுமோ. ஆனா அதை நம்ம இங்கிருந்தே பிராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டோம்னா என்ன சௌகரியமா, தாயாரே பிராக்டிஸ் பண்ணிட்டுதான் தயாராடானா நம்மளாம் தாயார சேவிக்கிறதுக்கு எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணணும் பாருங்க. ஈஸ்வரியம் அக்ஷரகதி பரமம் பதம் வாம் கஸ்மை சிதஞ்சலி பரம் வஹதே விதீரிய அஸ்மை நகிஞ்சிதுசிதம் கிருதவித்யதாம் த்வம் லஜ்ஜதே கதய கோயமுதார பாவம். இப்ப அர்ச்சா திருமேனியில அந்த ஔதாரியம் எப்படி ஜொலிக்கிறது அப்படின்னு சாதிக்கிறார் நம்மளுக்கு. மூக்குத்தி தாயாருடைய மூக்குத்தி ஜொலிக்கிறது நம்மளுக்கு புரியறது, ஏன்னா அதுதான் ஸ்பஷ்டமா நம்மளுக்கு படிச்சுன்னு தெரியக்கூடிய வசதி. ஆனா தாயாருடைய அதலத்துல ஒரு உதார பாவம் தெரியறதுன்றத பெரியவா நம்மளுக்கு சொன்னாதான் நம்மளுக்கு புரியுறது. அதுக்கப்புறமா அது புரிஞ்ச விஷயம் தான், இல்ல அப்பவும் புரியலன்னு அர்ச்சாரத்தில் ஈடுபட தெரியலன்னு அர்த்தம். அதாவது ஐஸ்வர்யம் என்ன,
அக்ஷரகதி என்ன, பரமபதம் என்ன, இவைகள் எல்லாவற்றையுமே யாரோ ஒருத்தன் அஞ்சலின்னு வரான், கைய கூப்பிடறான், அவனுக்கு விதீதிய அவனுக்கு நீ டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எதெல்லாம் ஐஸ்வர்யத்தையும் அக்ஷரம் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தையும் பரமபதத்தையும் அவனுக்கு நீ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுகிறாய். இந்த லோகத்தில் வசிக்கும் காலத்தில் ஐஸ்வர்யம் தேவை. அக்ஷரம் என்று சொல்லக்கூடிய அந்த அர்ச்சிராதிபம், அர்ச்சிராதிகள், அர்ச்சிராதி மார்க்கம், அக்ஷரகதி, அதாவது பரமபதம், இவைகளை எல்லாம் நல்கி யாருக்கு அதுவும் கஸ்மைச்சிட்டு எவனோ ஒருத்தனுக்கு பார்த்து செலக்ட் பண்ணி இவன் தான் அவன்தான்லாம் கொடுக்கறது. அஞ்சலி பரம் பார்த்தே கஸ்மைச்சிட்டு கையை கூப்புகின்ற எவனோ ஒருவனுக்கு, ஏன்னா என்னைக்குமே கை நீட்டுறவனுக்கும் முதல்ல கொடுக்கணும் இல்லையா? கை நீட்டாத அவங்க தூரத்துல உட்காந்துருக்க வர கூட்டு முதல்ல கொடுத்துட்டு கூடாது, கை நீட்டுறவனுக்கு முதல்ல கொடுக்கும். அந்த வாழ்க்கையா கஸ்மைச்சு அஞ்சலி பரம் பார்த்தே கையை கூப்பிட்டு நிக்கிற ஒருத்தனுக்கு அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறாய். என்னென்ன கொடுக்கிறாய்? ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாய், அக்ஷரகதி பரமபதத்தை காட்டித்தரணும் மார்க்கத்தை கொடுக்கிறாய், பரமபதத்தையும் கொடுக்கிறாய். இப்படி கொடுத்து விட்டு என்ன நினைக்கிறேன், கைப்பிட்டே அந்த குழந்தை அதுக்கு தேவையான கொடுத்தோம் இல்லையோ தெரியுது என்று லட்சத்து லட்சிக்கிறாய். பெரியவர்கள்லாம் கூட என்ன பண்ணுவா, பெரிய பெரிய சுவாமிகளுடைய தேவிகள்லாம், ஐயோ பாவம் அந்த குழந்தை வந்து அதுக்கு நான் ஏதோ ஆற்றுல பண்ணிட்டேன், திரட்டி பால் தான் கொடுத்தேன், அது என்ன நினைச்சிருந்ததோ தெரியல அப்படின்னு பாவம். அவன் பாவம் கையில என்ன இருக்கோ அதை கொடுக்கணும் குழந்தைக்குன்னு கொடுத்தாலே அது வந்து நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷம், என்ன எனக்கு பெருமாள் செஞ்ச பிரசாதம் நம்மளுக்கு, அப்புறம் சுவாமி அம் செஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிறதேன்னு சந்தோஷப்பட்டு நம்ம அந்த திரட்டி பாலை வாங்கி சாப்பிடுவோம். அது திரட்டி பாலா இருக்கலாம், அவன் கொடுக்குற ஏதோ ஒரு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கச்சே அவன் என்ன நினைப்பா, ஐயோ பாவம் பசியில வந்ததோ என்னமோ நான் வெறும் திரட்டி பாலை கொடுத்து அனுப்பிச்சிட்டேன், அதை கேட்டுக்கலாம் ஒரு மூணு மாதிரி சாப்பிடுறான்னு கேட்டுக்கலாமோ, ஐயோ தோணவே இல்லை எனக்கு அப்படின்னு அவன் பாவம் நினைப்பாளே. அந்த மாதிரி தாயா என்ன பண்றா, ஐஸ்வர்யம் அக்ஷரகதி பரமபதம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஐயோ இந்த குழந்தைக்கு நான் அதை கேட்கவே உனக்கு என்ன வேணும்னு கேட்கலையே அப்படின்னு அஸ்மை நகைச்சு நூச்சி தமக்கு தம் நானா என்ன கொடுக்கணும் அதெல்லாம் கொடுத்துட்டேன், ஆனா அத போய் உனக்கு என்ன வேணும்னு கேட்காத போயிட்டேன் லட்சத்தை என்று லட்சிக்கிறாய். கதைய கோயமுதார பாவமா, இது என்ன உதார பாவம் பாரு, வித்தியாசமான உதாரம் பாவம் கேட்கறதுன்றது அல்பமா இருக்கும் கொண்டுட்டு அதை காட்டும் பெரிய பெருசான புருஷார்த்தங்கள் எல்லாம் கொடுத்துட்டு ஐயோ என்ன கேட்கவே கேட்காத போயிட்டேன் அதுக்கு என்ன வேணுமோ கேட்டீங்க அப்படின்னு நீ தோன் லட்சத்தை கோயமுதார பாவம் ஆட்பட்டில்ல, அதாவது கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு கூட நான் வந்து ஒன்றும் பண்ணல, அது பாவம், அதுக்கு என்ன எவ்வளோ வேணுமோ என்ன வேணுமோ தெரியல, அதை வந்து கேட்காமே நான் பாட்டுக்கு எதையோ கொடுத்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்ற அந்த பாவம் இருக்கு, இதுதான் ஔதாரியம். இல்ல சாதாரணமா ஒன்று பண்ணாலே நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு லோகத்துல இருக்கோம் சொல்லிக்கிறான், அப்பதான் வந்து அவன் கொடுக்கறதுக்கே ரெடியா இருக்கான். யானா யாருமே சொல்லப்படாதுன்னா யாருமே கொடுப்பாளா, யாரும் கொடுக்க மாட்டான் லோகத்துல. ஆனா தாயார் காதோட காது வச்ச மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு லஜ்ஜிக்க வேற லஜ்ஜிக்கிறாரே கதைய கோயமுதார பாவா என்றவரையும் தாற்பயம். இத என்ன ஔதாரியம்னு இத சொல்றது, கல்பக விருஷம் கூட கொடுத்துருங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டு கல்பக விருஷம் கொடுத்துட்டோம்னு ஒரு பேர் வரலாம் நினைக்கமாட்டோமோ, ஆனா தாயார் ஒண்ணுமே நினைக்கலையே, ஐயோ இன்னும் கொடுத்தது போராதுன்னு நினைக்கிறாளே, அது வேற லஜ்ஜிக்க வேற லஜ்ஜிக்கிறாளே, இந்த மாதிரி லஜ்ஜா சுபாவம் கல்பக விஷயத்துக்கு உண்டானா அது கிடையாது, லஜ்ஜிக்கவே லஜ்ஜிக்க தெரியாது, அது மாட்டுக்கு நின்னுருக்கும் இல்லையா. இப்போ தலையை குனிகிறாளே தலையை குனிகிறாளே பாவம் தாயார் லட்சசே, இது என்ன ஔதாரியம் என்று விஸ்மரிக்கிறார் இந்த ஸ்லோகத்தை. ஸ்லோகத்தை மறுபடியும் வாசிக்கிறேன், ஐஸ்வர்யம் அக்ஷரகதி பரமம் பதம் கஸ்மை பரம் அஸ்மை நகிஞ்சித் உச்சிதம் கிருதம், இவனுக்கு உச்சிதமானது நான் எதுவும் பண்ணவில்லை, அஸ்மை நகிஞ்சித் உச்சிதம் கிருதம் இத்யதாம் த்வம் லஜ்ஜசே, நீ லஜ்ஜிக்கிறாய் வெட்கப்படுகிறாய். கதே கோயமுதார பாவம், இந்த ஔதாரியத்தை நம்ம என்னன்னு சொல்ற கேட்ட கொடுத்துட்டாக்கே சந்தோஷப்படுவான், கொடுத்துட்டு முடியும் அவன் கேட்டதான் கொடுத்துட்டேன், அவனுக்கு வேண்டாததெல்லாம் கேட்காதது கூட நல்லதெல்லாம் கொடுத்துருக்கேன் நான் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவாளே. இப்பெல்லாம் கொடுக்குற மாதிரிலாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி
ஃபேஸ்புக்ல போட்டு என்ன பண்ணிடுறாளே, அத மாதிரி எல்லாம் பண்ணாம தாயார் லஜ்ஜிக்க வேற லஜ்ஜிக்கிறாளே, இது என்ன உதாரியம்னு விஸ்மய ஆச்சரியப்படுற. பட்ட அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். பாசுரத்தில் தான் ரொம்ப தாயார சிரமப்படுத்துற மாதிரி சாதிக்கிறேன், நான் தான் உன்னை ரொம்ப சிரமப்படுத்துறேன், உனக்கு ரொம்ப பாரமா போயிட்டேன் பட்டர் தன்னுடைய நிவேதனத்தை சாதிக்கிறார். உன்னுடைய உன்னுடைய ஆசை என்ன, உன்னுடைய அதிகாரம் என்ன, அதாவது சாஸ்திர அதாவது நாம என்ன அடைய விரும்பணும், அதை எப்படி நம்ம அதுக்கான காரியங்களை பண்ணணும், அத உபாயங்கள் செய்யறதுக்கான சக்தி நமக்கு எப்படி வரணும், அப்புறம் நம்ம பண்ண தப்புகளுக்கு நம்ம எப்படி பஷ்டாத்தாபம் படணும், இதெல்லாம் தெரியாம இருக்கேன் அடியேன். உன்னுடைய ஞான கிரியா சகனங்களும் தெரியாது, அடியனுடைய ஞான கிரியா சகனங்களும் தெரியலை, அது தாத்பரியம். நீ அபாரமான ஞானத்துடன், அபாரமான அதிகாரத்துடன், அபாரமான சக்தியுடன் விளங்குகிறாய். அது மட்டும் இல்லாம ஐயோ இந்த குழந்தைக்கு ஒண்ணும் கொடுக்கலையேன்னு உனக்கு வேற பஷ்டாத்தாபம் இருக்கு, ஆனா உனக்கு இருக்கிற இந்த குணங்களும் எனக்கு தெரியல, எனக்கு இருக்க வேண்டிய தகுதிகளும் புரியல, எனக்கு இருக்க வேண்டிய ஞானம் என்ன, எனக்கு இருக்க வேண்டிய அதிகாரம் என்ன, எனக்கு அதாவது கர்த்தவியமான கர்மாவது அதிகாரம் இருக்கு, அதை பண்ணாத நான் வெறுமா கிருபை வேணும் கிருபை வேணும்னு சொன்னா புரியுமாது, யாருக்கெல்லாம் புரிஞ்சுப்பாளா, நீ பண்ண வேண்டியத பண்ணு கிருபை தானா கிடைக்கும் அப்படின்னாலே சொல்லுவா லோகத்துல. அதெல்லாம் அதுவும் இல்லாம நான் பண்ண பாபங்களுக்கு ஒரு அனுசயமாவது இருக்கணும், அனுசயமாக பஷ்டாத்தாபம், அந்த பஷ்டாத்தாபமும் இல்லை. அப்படி இருக்கிறவாதான அடியன் இருக்கனே அனுபிஞ்சனாக ஞான கிரியா இதெல்லாம் எப்படிதான் இருக்கணும்னா, ஞானம்னால் ஜீவன் ஜீவாத்மா பரமாத்மா இவனுடைய சம்பந்தம் இதெல்லாம் தெரிஞ்சிடணும். கிரியினா நிச்சய கர்மானுஷ்டானங்கள் என்ன, காமிய கர்மங்கள் என்ன, நைமித்திக கர்மாக்கள் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். பஜனம்னா பக்தி யோகம் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் சம்பத்து இதெல்லாம் இருக்கணும் ஒரு மனுஷனிடத்துல, ஆகின் சின்னம் முதலான சம்பத்துகள் எல்லாம் இருக்கணும். அவைகளும் எதுவும் இல்லை, எதுவும் இல்லாத அகிஞ்சனாகும் கையில உபாயமாகவும் ஒண்ணும் இல்லை, உபயோக விஷயகமான ஞானமும் இல்லை, அப்புறம் பிராபியமான வஸ்துல அவற்று ஆசை ஏற்படணும்னா அதுக்கான சாஸ்திர ஞானம் வேணும், அதுவும் இல்லை. இப்படி தன்னிடத்தில் எதுவும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு தான் அகிஞ்சனாகவும் உபாய அனுஷ்டானமும் செய்ய முடியாத அளவிலும் தான் இருப்பதை நொந்து கொண்டு யுவையோரமே துஸ்ஸஹானி ஆகாம்சி பத்தனாமி, இதோட நிறுத்தினா பரவாயில்லையே, பிளஸ்லதான் வரல என்ன, மைனஸ்ல போகாத இருக்கலாமே, பிளஸ்ல வந்தா நீ ஈஸியா காப்பாத்திடுவேன், பிளஸுக்கு வர முடியாத அளவுக்கு இருக்கும், மைனஸ்ல போகாத இருப்போமான்னு பார்த்தா அது வேற என்ன மைனஸ்லயும் போயிட்டு இருக்கு. அதை சாதிக்கிற பத்னாமி ஆகாம்சி துஸ்ஸஹானி, உங்க ரெண்டு பேருக்குமே பொறுக்க முடியாத அளவுக்கு தப்பு பண்ண, ரெண்டு பேரும் பொறுமையுடைய சிக்கனம் தாயாரம் பெருமாள், எவ்வளவு தப்பு பண்ணாலும் பொறுப்ப பொறுத்து ஐயோ பாவம் என் குழந்தை பண்ணிட்டுன்னு சொல்றதுக்கு ரெடியா இருக்கிற தாயாருடைய விஷயத்துல நம்ம பண்ற ஆகாம்சி பாபங்கள் இருக்கே அது துஸ்ஸஹானி, யாருக்கு, உங்க ரெண்டு பேருக்குமே பொறுத்துக்க பண்ணீங்களா, நீங்களே பொறுமையுடைய சிக்கனம், அப்படிப்பட்ட உங்களாலேயே பொறுக்க முடியாத அளவுக்கு பாபங்களை அனுஷ்டிக்கிறேன், மூர்க்க சரிதாகும், அதனால் பதிகெட்டவனாக அணியில் இருக்கிறேன், என்னுடைய சரித்திரத்தையே நான் புரிந்து கொள்ளவில்லை, என்னுடைய கேரக்டர் என்னே நான் புரிஞ்சுக்கிறேன், தவ துர்பரஹாஸ்மி, ஒரு நாள் இன்று பொறுக்க முடியாதவனாக இருக்கிறேன், ஐயோ பாவம் குழந்தைய காப்பாத்தலாம் காப்பாத்தலான்னு எத்தனை சொல்றது, ஆனா நான் பண்ற பாபங்களை நிறுத்தின என்ன பரவாயில்ல, நிறுத்தாம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன், அப்படி இருக்கச்ச துர்பரகா அஸ்மி, நான் தரிக்க முடியாதவனா உமக்கு உமக்கு தொந்தரவாக அணியன் இருக்கிறேன் என்று சாதிப்பதன் மூலம் தாயாருடைய மனசை ஜெயிக்கிறார். மறுபடியும் வாசிக்கிறேன், ஞான கிரியா பஜன சம்பத அகிஞ்சனோகம் இச்சா அதிகார சகனானுஷயான ஆகாம்சி தேவி யுவையோரபி துஸ்ஸஹானி பத்ராமி மூர்க்க சரிதா தவ துர்பரோஸ்மி.
ശ്രീപരാശരഭട്ടാര്യശ്രീരംഗേശ പുരോഹിതാ ശ്രീവത്സാങ്ക സുത ശ്രീമാൻ ശ്രേയസേ മേസ്തു ഭൂയസേ ശ്രീയൈ സമസ്ത ചിദചിദ്ധാന വ്യസനം ഹരേ അംഗീകാരി ബിരാലോകൈ സാർത്ഥയം ധ്യേകൊഞ്ജലി മെതുവാ നാം ശ്രീഗുണരത്ന കോശത്തിനുടേ കടശി പാർട്ടിക്ക് വന്നിരിക്കും. ഇതുവരെ ഇപ്പടിയാ തായാറിടത്തിലെ എല്ലാ വിധമാണ് വിജ്ഞാപനമും ചെയ്ത് ഗുണനലങ്ങളെയും വിജ്ഞാപനം ചെയ്ത് ഇത് ശ്രീരംഗ നാച്ചിയാറാ എഴുതിക്കുന്ന ഇന്ന് ദിവ്യ തിരുമേനിയാണത് എവ്വളവ് അതിശയം വായിന്നത് എന്ന് ഗുണങ്ങളുടെ ആവിഷ്കാരം മൂലമാകവേ തെരിഞ്ഞു കൊള്ളലാം എന്ന് കൂറി അതർക്ക് പിറക് സീതാവതാരം മുതലിയവൾ தாயார் செய்த ஒரு பயிற்சிகள் தான் சீதாவதாரம் முதலியவைகள் இந்த ரங்கநாயகி தாயாராக தான் அவதரிக்க கருதி என்று கூறி இவ்வாறாக அடியேன் நிறைய பாபங்களை பண்ணிவிட்டு உங்களுக்கு பாரமாக இருக்கிறேன் என்று விஞ்ஞாபனம் செய்து இந்த பாசனத்துல இந்த ஸ்லோகத்துல 60வது ஸ்லோகத்துல எப்பயோ பேசிட்டு இருக்கேன் பொழுதுபோக்கின் இருக்கேன் அதனால நீர் தான் என்னை காப்பாற்றணுமே தவிர என்னுடைய பலத்தினால என்னால் என்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது என்று ஆத்மசமர்ப்பணம் செய்கிறார் இந்த ஸ்லோகத்தை. இத்யுக்தி கைதவசத்தேன விடம்பயாமி தான் அம்ப சத்யவசசஹா புருஷான் புராணன் எத்வானமே புஜபலம் தவ பாத பத்மலாபே துமேவ சரணம் விதித கிருதாசீம். அழகான ஸ்லோகம். இப்படியாக பரதமர்ப்பணத்தை எப்படி செய்கிறார் பட்டர் என்று இந்த ஸ்லோகமானது நமக்கு தெரிவிக்கிறது. என்னுடைய வசனமாகிற கைத்தவங்கள், அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான துஷ்டத்தனத்துடன் இருப்பார்கள். அடியனுக்கு ஒரு விதமான துஷ்டத்தனம் இருக்கு. நான் ஒண்ணுமில்லை, எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிட்டே வந்து காரியத்தை சாதிக்கிறதுன்னு ஒரு துஷ்டத்தனம். இது உக்தி கைத்தவசத்தேன, இப்படி விதவிதமாக பேசுறதன் மூலமாக நான் அடியேன் என்ன பண்றேன்னா, ரொம்ப பெரிய பெரிய, அதாவது வால்மீகி பிரபுதி மகாகவிகள்லாம் எப்படியோ அந்த ஸ்டேஜ்ல நான் இருக்க மாதிரி நினைச்சுக்கிறேன். என்ன யுக்தி கைத்தவசத்தேன சத்தியவசா புராண புருஷா பேசக்கூடிய பழைய காலத்து மூலக்கார்களை அடியை அனுகரணம் பண்ற மாதிரி காரியம் பண்றேன், ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு பிரசன்ட் பண்றேன், அதான் அப்படி சாதிக்கிறேன். யுக்தி கைதவசத்தேன விடம்பயா, நான் வந்து மத்தவங்க மாதிரி வேஷம் போடுறேன், அடியே நான் வாழ்ந்தீங்க என்றும் அடியன் வியாசன் போன்றும் அடியன் தான் எங்களுடைய ஆச்சாரியர்கள் போன்றும் அடியன் விடம்பயாமி வேஷம் போடுகிறேன் என்று அர்த்தம். அவளை அனுகரணம் பண்ணுகிறேன், அவளை ஃபாலோ பண்ற மாதிரி பிராக்டிஸ் பண்றேன்.
அதாவது எனக்கு வேற கத்தி கிடையாது வஸ்துதா. அது என்னுடைய என்ன இப்பேற்பட்ட வேத வசனங்களும் புராண வசனங்களும் இதிகாச வசனங்களும் உண்மை எவ்வளவோ ஸ்தோத்திரம் பண்ணுகின்றன. அப்படி இருந்து நான் ஸ்தோத்திரம் பண்ணுன்ற அவசியம் ஒண்ணுமே கிடையாது. ஆனாலும் பெரியவாரை போல நானும் பாசாங்க பண்ற மாதிரி இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணியிருக்கேன். அதனால தவ பாதுகாத்த உன்னுடைய சரணாரவிந்தம் இருக்கே, அது நாமே அது எனக்கு கிடைக்கணும்னா எனக்கு வேற ஒண்ணுமே என்கிட்ட தகுதி இல்லை. துமேவ சரணம் விதி தக்கு தாசி, நீ ஒண்டிதான் அதற்கு வழியாக விதி தக்கு தோசி. நீ தள்ள எழுதி வச்சிருக்கிறதே அப்படிதான். சரி இந்த குழந்தைய நீயே கவனிச்சுக்கோமா, அதுங்கிட்ட ஒன்னும் சக்தி இல்லை, அதுவா உன்னை வந்து அடையாது, நீதான் எதனா பண்ணணும் அப்படின்னுட்டு விதி தாக்கு தோசி பிரம்மாவே என்ன திருவடியிலதான் சமர்ப்பிச்சிருக்கார். ஸ்ரீரங்கத்துல பறக்க வச்சு ஸ்ரீரங்க நாச்சியாருடைய திவ்யமான அந்த பால பருக வச்சு அதன் மூலமாக சைதன்ய ஸ்தன்யராயி என்ற பெயரை தாயாரும் அடைந்து அப்படி என்ன குழந்தையாக பாவிச்சு என்னை வளர்த்து இன்னைக்கு இந்த ஸ்திதியில ஆளாக்கியிருக்கியே. அதனால விதித்தக்கு தாசி பிரம்மாவே எனக்கு என்ன உங்ககிட்ட சமர்ப்பிச்சுட்டாருமா. பிரம்மா தள்ள எழுதின எழுத்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். விதித்தக்கு தாசி விதிதா பிரம்மா, விதி பிரம்மாவினால் இவ்வாறு விதித்தக்கு தாசி பிரம்மாவினால் இப்படி செய்யப்பட்டிருக்கிறாய். என்னை ரக்ஷணம் பண்ணுவதே உனக்கு முக்கியமாக குறிக்கோளாக என் தலையில பிரம்மா எழுதி வச்சிருக்காருன்னு தாத்பரியம். எத்வா நமே புஜபலம், ஏதா எனக்கு புஜபலம் கிடையாது. அன்னைக்கே குழந்தை நான் வந்து சக்தி இல்லைன்றதுனால தான் நீ எனக்கு பாலை கொடுத்து காப்பாத்தினாய். ஏன்னா கூறத்தாழ்வானுக்கு அத்தியதிகமான திருநட்சத்திரம், அவள் தேவிகளுக்கும் அதிகமான திருநட்சத்திரத்துல பிறந்த குழந்தையான அப்படின்னாலே இதுக்கு நம்மதான் ஸ்தன்யபானம் பண்ணி வைக்கணும்னு புரிஞ்சுட்டு தாயாராக நீயே எனக்கு எல்லா காரியமும் பண்ணிருக்கேமா, பிரம்மாவே அப்படிதான் என் தலை எழுதியிருக்கார் அப்படின்ற அர்த்தம் துவனிக்க சாதிக்கிறார். எத்வா நமே புஜபலம் தவ பாத பத்ம லாபே. சாதாரணமாவே லோகத்துல ஜீவிக்கிறதுக்கே பலம் இல்லாம இருந்தேன். நமே புஜபலம் இந்த லோகத்துல நடப்பனா தவழ்வனானே தெரியாத புஜபலம் இல்லாத என்னை தவழ வைத்து சைத்தன்யமாகிற ஞானமாகிற பாலையும் கொடுத்து என்னை இந்த லோகத்தில் ஒரு ஞானவானாகவும் ஆக்கி இன்னைக்கு துணையவ சரணம் விதித்தக்கிறது. நீதான் எல்லாமே எனக்கு, எனக்குன்னு தனியா பலம் ஞானமோ எதுவும் கிடையாது அப்படின்னு இந்த ஆகிஞ்சின்யத்தை வெளிப்படுத்திட்டு உன்னுடைய சரணாரவிந்தமே கதி என்று அனன்ய கதிகி சரண்யா தொத்பாத மூலம் சரணம் பிரபத்தியே என்ற கிரமத்துல பஞ்சாங்கங்களும் வர அந்த பிரபத்தியை அனுஷ்டானம் பண்ணுகிறார் இந்த ஸ்லோகத்தில். இத்யுக்தி கைத வசதேன விடம்பயாமி என்பதாக இப்படியா நம்ம கடைசி ஸ்லோகத்துக்கு வரோம். இப்பொழுது ஸ்ரீரங்கே சரதசதம் ச சுகிருத்வர்க்கேன நிஷ்கண்டகம் நிர்துக்கம் சுசுகம் சதா சிரசிகா புத்வா சமர்த்திம் பராம் ஸ்லோகம் மகான ஸ்லோகம். கடைசியில முடிக்கச்ச எல்லாருமே வேற வித்தியாசமான ஒரு சந்தத்தை உபயோகப்படுத்தணும் அப்படின்னு காவியத்தினுடைய நியமம். அப்படியாக இத்தனை உபயோகப்படுத்த எந்த சந்தசும் இல்லாமல் வேற சந்தஸ்ல சாதிக்கிறார். ஸ்ரீரங்கே சரதசதம் சக சுகிருத் வர்க்கேன நிஷ்கண்டகம் நிர்துக்கம் சுசுகம் சிரசிகாம் புத்வா சமர்த்திம் பராம். அதாவது 100 வருஷம் அவர் ஆசைப்பட்டார். எல்லாரும் வேதம் சொல்ற வயசுன்றது எல்லாருக்கும் 100 தானே, வேத நூல் பிராயம் 100. அதனால வேதவிகிதமான அந்த 100 வருஷம் நான் வாழ வேண்டும் இந்த லோகத்தில். எப்படின்னா சுகிருத் வர்க்கேன, என்னுடைய மித்ராள்லாம் இருக்காளே, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காளே, அவளோட யாருன்னா இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னாக்கா இவருடைய சமகாலத்து ஆச்சாரியர்கள், சமகாலத்துல எழுந்திருந்த ஆச்சாரியர்கள், நஞ்சீயர் முதலானவர்கள், நஞ்சீயர் முதலான சிஷ்யர்கள் கூட இவருக்கு சுகிருத் வர்க்கத்திலேயே சேர்த்தி ஆந்திர பூர்ணர். அப்படி நிறைய சிஷ்யார் அந்த சமயத்துல 1000கணக்கான சிஷ்யார், பாஷிகாருடைய சிஷ்யார் எல்லாரும் இவருக்கும் வயசு கிரமத்துல இருக்கிறவர்களோட பெரியவாளா இருந்தாலும் இவரை விட இவருக்கு சமானமான வயசுல இருக்கிறவாள் கீழே இருக்கிறவாள் எல்லாரையும் சுகிருத் வர்க்கமாக பார்க்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் அவருக்கு. அதனால சுகிருத் வர்க்கேன
நிஷ்கண்டகம், ஒரு விதமான கஷ்டமும் இல்லாமல் ஆத்யாத்மிக ஆதி தெய்வீக ஆதி பௌத்திக ஆதி தாபத்திரயங்களால் பீடிக்கப்படாமல் நிர்துக்கம், ஒரு விதமான துக்கமும் இல்லாமல் சுசுகம் ச தாசிர சுசு சுகத்துடன் கூடிய நல்ல சௌக்கியத்தோட தாசிரசிகாம் பராமசமர்த்தின் புத்வா தாசிரசிகாம் சமர்த்தின், என்னுடைய தாசபூத்தாரா இருக்கிறவாள் கூட, அதாவது அரியன், அதாவது அரியனுடையதாக இல்ல பெருமாளுடைய பகவத் தாசாரா இருக்கிறவா எல்லாரும் அனுபவிக்க கூடிய அளவிற்கு என்கிட்ட சமர்த்தி இருக்கணும். என்கிட்ட இருக்க வேண்டிய ஐஸ்வர்யம்லாம் பக்தாளுக்கே உபயோகப்படுத்தணும்னு தாத்பரியம். பாருங்க எவ்வளவு நல்ல எண்ணம், சமர்த்தி. அதாவது இந்த சமர்த்தின்றது வேணும், அந்த சமர்த்தி எதுக்காக இருக்கணும்னா தாசரசிகமான சமர்த்தியா இருக்கணும். பெருமாளுடைய தாச தாசபூத்தாளா இருக்காளே பரம பாகவதோத்தமர்கள், அவர்கள் அனுபவிக்க வேண்டிய அளவிற்கு அரியனிடத்துல இருக்கிற செல்வம் இருக்கணும்னு பிரார்த்திக்கிறார் பாருங்க. இது எந்து இது எந்துன்னு ஒரு ஃபீலிங்கோட நம்ம இருக்கோமே அது தப்பு. அதுதான் தாசபூத்தாளானவாள் வந்து நம்ம பாட்டுல என்ன வேணாலும் பண்ணலாம் பிரச்சனை இருக்கணும். நிறைய பேர் இருக்கா பிராக்டிக்கலா இருக்கா போல இருக்கு நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறவாளே அரியன் பார்த்துன்னு தான் இருக்கேன். அனுபவித்து விட்டு உன்னுடைய சரணாரவிந்தத்தில் ஒரு சின்ன துகளாக நான் இருக்க கிடவேன், நீயே எனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் எல்லாவித தர்மமாகவும் சித்த தர்மமாகவும் சாத்திய தர்மமாகவும் துணைய பவனா, நீயே எங்களுக்கு ஆகிவிடு ஸ்ரீகுரு அகஸ்மாத் கிருபாம், அகஸ்மாத் கிருபாம் ஸ்ரீகுரு. இதெல்லாம் என்ன நடக்கணும்னா நீ வந்து காரணம் இல்லாத ஒரு கிருபையை, காரணத்தோட கிருபை வருது பெரிய விஷயம் இல்லை. ஏதோ அன்னைக்கு நல்ல காரியம் பண்ணா ஆச்சாரியர் அனுப்பினான் அதுக்காக எனக்கு எதனா பண்ணலாம்ன்றது இருக்கவே இருக்கு. அதெல்லாம் இல்லைன்னா கூட அதிலெல்லாம் லோகம் இருந்தாலும் அதுல ஆசிரியிக்கிற விஷயத்துல ஆச்சாரிய ஆசிரியர் விஷயத்துல லோகம் ஏற்படலாம். ஏதோ ஒரு சின்ன அகங்காரத்தோட ஆச்சாரியத்தை எனக்கு இதை சொல்லி கொடுத்து சொல்லியிருக்கலாம், அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு அகஸ்மாத் கிருபாம் ஸ்ரீகுரு, ஏதோ ஒரு அந்த அப்படிப்பட்ட ஒரு கிருபைக்கு தான் அடியன் ஆப்ஜெக்ட் ஆக முடியுமே தவிர காரணத்தோட கிருபைக்கு அடியன் ஆப்ஜெக்ட் ஆகிற அளவுக்கு சாமர்த்தியம் அடியன்கிட்ட இல்லை, அடியன் அந்த மாதிரி ஒரு நல்ல காரியமும் பண்ணல அப்படின்னு அகஸ்மாத் கிருபாமே சொல்லுவீ ஸ்ரீகுரு. நீ உன்னுடைய ஏதோ காரணம் இல்லாமல் ஒரு கிருபை வருமே உனக்கு, அந்த கிருபையினால்தான் இந்த காரியங்களை எமக்கு நீவிர் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் ஸ்ரீரங்கேஸ்வர தசதம் சக. இதெல்லாம் வாழணுமே, ஸ்ரீரங்கத்துல வாழணும், ஒரு வருஷம் வாழணும், துக்கம் இல்லாம வாழணும், சுகத்தோட வாழணும், சமிருத்தியை பத்தாவது அனுபவிக்கணும் அப்படின்ற இதெல்லாம் எப்ப நடக்கணும்னா நீ அகஸ்மாத் கிருபாம் ஸ்ரீகுரு, ஏதோ காரணம் இல்லாத ஒரு கிருபையை ஏற்றுக்கொள்ள தாத்பரியம் ஸ்ரீரங்கேஸ்வர தசதம்
சக சுகத்வர்க்கே நனிஷ்கண்டகம் நிர்துக்கம் சுசுகம் சதா சிரசிகாம் புத்வா சமிருதிம் பராமம் யுஷ்மத்பாத சரோருஹந்தர ரஜஸ்யாமத்வமம் வாபிதா சர்வம் தர்மமபி த்வமேவ பவனஹ ஸ்வீகுர்வகஸ்மாத் கிருபாம். ஸ்ரீபராசர பட்டாத்யஹ ஸ்ரீரங்கேஷ புரோஹிதஹ ஸ்ரீவத்ஸாங்கசுத ஸ்ரீமான் ஸ்ரேயசே மே ஸ்து பூயசே ஸ்ரீயை சமஸ்த சிதசித் விதான வ்யவசனம் ஹரே அங்கீகார விராலோகை சாசயம் சே கிருதோஞ்சலி ஸ்ரீரங்கலக்ஷ்மணாபிக்யம் யதி பாதாப்ஜ ஷட்பத. இதுக்கு எல்லாரும் இதெல்லாம் எழுதியிருக்கா, அதெல்லாம் இப்படி சொல்ல இதோட நிறுத்திக்கிறேன். இப்படியாக இந்த ஸ்ரீகுண ரத்ன கோஷம்ன்ற கிரந்தமானது முடிவடைகிறது. இதுல மொத்தம் 61 ஸ்லோகங்கள் இருந்தது. இந்த 61 ஸ்லோகங்களையும் விஸ்தாரமாக சொல்லியிருக்கோம், எல்லாரும் அதை நன்னா அனுபவிக்கணும். கடைசி ஸ்லோகத்தை மட்டும் ரெண்டு தடவை சொல்லிட்டு இந்த கிரந்தத்தை இப்ப முடிக்கிறேன். ஸ்ரீரங்கே சரதம் சுகத்வர்க்கேண நிஷ்கண்டகம் நிர்துக்கம் சுசுகம் சதாசி ரசிகாம் புக்வா சமர்த்திம் பராம் யுஷ்மத்பாத சரோருஹாந்தர ரஜஸ்யாமஸ்த்வமம் த்வமம் வாபிதாம் சர்வம் தர்மமபி த்வமேவ பவனஹ ஸ்வீகுர்வகஸ்மாத் கிருபாம். ஸ்ரீரங்கே சரதசதம் சஹஸ்ருத்வர்க்கேண நிஷ்கண்டகம் நிர்துக்கம் சுசுகம் ச தாஸ்ய ரசிகாம் புக்த்வா சமர்த்திம் பராம் யுஷ்மத்பாத சரோருஹாந்தர ரஜஸ்யாமத்வமம் வாபிதாம் சர்வம் தர்மமபி த்வமேவ பவனஹ ஸ்வீகுர்வகஸ்மாத் கிருபாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. சாஸ்திரம்.